வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து லேட்டஸ்டா வந்து ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய சில பேர் சைலண்ட் ஆயிட்டாங்க, குறிப்பா வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கத்துக்கும் ஓபிஎஸ்க்கும் கொஞ்சம் முரண்பாடு இப்படின்னா பலவிதமான தகவல்கள். இன்னொன்று, ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் வந்து தஞ்சாவூர்ல அரசியல் பண்ணாம அவர் வந்து சென்னையில் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. இன்னொரு விஷயம், அங்கே இருக்கக்கூடிய தஞ்சாவூர் லோக்கலாக காமராஜ் இடப்பணியில் இருக்கவங்க கூட பெருசாக அவங்களும் அரசியல் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது, அதிமுக ஆர்ப்பாட்டம். அதில் வந்து தங்கமுத்து அவர்களுடைய தம்பி, முன்னாள் எம்எல்ஏ தங்கமுத்து அவருடைய தம்பி ராஜமாணிக்கம் பேசிய பேச்சு இன்னைக்கு தஞ்சாவூர் முழுவதும், ஒரு தஞ்சாவூர் முழுவதுங்கிறதையும் தாண்டி ஓபிஎஸ்ல அணியில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க மத்தியில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கு அவங்களுக்கு. முதல்வர் என்ன பேசுறாரு, ஏற்கனவே வைத்தியலிங்கம் வந்து குறுகிய காலத்தில் வளர்ந்துட்டாரு, கட்சிக்கு வந்து சசிகலா அவர்களால் வந்து மேலே சீக்கிரம் தூக்கிட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், யாரையுமே மதிக்கிறதில்ல. போன தடவை கூட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாரு, சேகர்கிட்ட அமமுக கிட்ட ரொம்ப டஃப் கொடுத்தாங்க அப்படின்னா சொல்லப்பட்டாலும், ஜெயலலிதா அம்மா வந்து கடைசி வரைக்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாக வைத்தியலிங்கம் இருந்தாருங்கிறத மறுக்கவே முடியாது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து தஞ்சையின் தங்கம், தங்கமுத்துன்னு சொன்னதெல்லாம் உண்டு. ஆனாலும் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கூட, அதாவது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது தங்கமுத்து அவர்கள் இருக்கும்போது கூட வைத்தியலிங்கம் பெரிய அலைட்டே வர்றார். முதல்ல ஏற்கனவே தஞ்சாவூரில் வந்து கூட வச்சுட்டு இருந்த தங்கமுத்து இருக்கார், அவர் எம்எல்ஏ, அவர் தான் வந்து வைத்தியலிங்கத்தை வளர்த்து விட்டார் அப்படின்னு அவர் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சசிகலா அவர்கள் பவருக்கு வரும்போது தங்கமுத்து அவர்களையும் தாண்டி வைத்தியலிங்கத்து மேலே வந்து அவங்க கொஞ்சம் வளர்த்து விட்றாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து வைத்தியலிங்கத்துக்கு ஏறுமுகம் தான். இதில் என்ன சிக்கலாகுதுன்னா, தங்கமுத்து குடும்பத்தினர் இப்போ வந்து வைத்தியலிங்கத்துக்கு எதிராக இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சிங்கன்னா, ஏற்கனவே வைத்தியலிங்கத்தால் பாதிக்கப்பட்ட பலர் இருக்காங்க, யாரையும் அவர் சட்டையே பண்ணுறதில்ல. இன்னொன்று, லோக்கலில் இருக்க யாரையும் வளர்த்து உள்ள, பக்கத்து ஊரில் இருக்கவங்களெல்லாம் கூட்டு வந்து இங்கே நிற்க வைக்கிறாரு அப்படின்னு அரசியல் புரசலாக நிறைய விஷயம் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து ராஜமாணிக்கம் இந்த விஷயத்தை பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா ராஜமாணிக்கம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ராஜமாணிக்கம் வந்து தங்கமுத்து உடைய தம்பி, ராஜமாணிக்கம் அவருடைய பையன். தங்கமுத்து ராஜமாணிக்கம் ரெண்டு பேருக்கும் போன தேர்தலில் சீட்டு கேட்டிருப்பாங்க, அதாவது ஓபிஎஸ் சிபிஎஸ் ஒன்றா இருக்கும்போது. அதை வைத்தியலிங்கம் தடுத்து விட்டார் அப்படின்னு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒப்பவும் எல்லாத்தையும் கார்னர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே துரை கோவிந்தராஜன் அவரையும் வளர்த்தே விடலை அப்படின்னு லோக்கலில் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை இருந்துகிட்ருக்குது. இப்போ எடப்பாடி அணியில் வந்து ராஜமாணிக்கம் இருக்கார். அதனால் எடப்பாடி அணியில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக தஞ்சாவூரில், ஏன் நம்ம சொல்கிறோம்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை கடுமையாக விமர்சித்து எல்லாம் பேசுவாங்க. ஆனால் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் இன்னமும் வைத்தியலிங்கத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஓபிஎஸ் அணிங்க ரொம்ப வலுவாக இருக்குது. நம்மளே சொன்னோம், நிறைய அமைச்சர்கள் காமராஜெல்லாம் அங்கே இருந்தால் கூட பெருசாக அவங்க வந்து ஓபிஎஸை டார்கெட் பண்ணுறதில்ல, வைத்தியலிங்கத்தை டார்கெட் பண்ணுறதில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைத்தியலிங்கம் அங்கே மாற போகிறாரு, இங்கே மாற போகிறாரு, சைலண்ட் ஆகிட்டார்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ராஜமாணிக்கம் இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? அவர் என்ன சொல்கிறாருன்னா, வைத்தியலிங்கம் ஒரு நம்பிக்கையான ஆளே இல்லை, வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து யாரையுமே இங்கே வளர்த்து விடலை, ஓபிஎஸ் அணியில் வந்து ஓபிஎஸ் இவங்க என்ன சொன்னாங்க, சசிகலாலாம் வரக்கூடாதுன்னு நாங்கள் திடீர்னு அவங்களுடைய போகிறாங்க. இன்னொன்று வந்து டிடிவி தினகரனுக்கு வந்து இவர் எப்படி பேசினார், மறுபடியும் இப்போ எப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு ஓபிஎஸ்ஸையும் வைத்தியலிங்கத்தையும் பற்றி என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஏன் இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் பெறுதுன்னா, ஜெயலலிதா அம்மா மிகப்பெரிய ஒரு சாதுரியமான அரசியல்வாதி, நிறைய நேரத்தில் அவங்களுடைய சாதுரியம் வெளிப்படும். இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறோம், இதே சட்டசபையில் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக நெடுஞ்செழியன் அவர் அன்பழகன் இருக்கார். அதாவது கலைஞர் அவர்கள் வந்து ஜெயிக்கிறாரு, கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அன்பழகனுக்கு கொடுக்குறார். அப்போ ஜெயலலிதா அம்மா சொன்ன வார்த்தை, அன்பழகன் மிகப்பெரிய ஒரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து என்னென்னா, திமுகவினர் மத்தியில் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? ஏன்னா கலைஞர் அவர்கள் வந்து தாக்கி பேசுகிற ஜெயலலிதா அன்பழகனை புகழ்ந்து பேசுகிறாங்க. இது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது, யாரை நீங்கள் முன்னிறுத்துகிறீர்களோ அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். ஏற்கனவே இதே மாதிரி தான் வந்து டிஆர் பாலு விஷயத்தில் ஒரு நம்ம விஷயம் நடந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அணியினர் எல்லாத்தையும் தாக்கி பேசும்போது வைத்தியலிங்கத்தை அந்தளவுக்கு கார்னர் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ இறங்கி பேசுகிற ஒன்று வைத்தியலிங்கம் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஓபிஎஸ் விட்டு எந்த காலத்திலையும் வைத்தியலிங்கம் அவர்கள் போக மாட்டார், முதல்ல எல்லாம் பரவலாக செய்திதான் வந்தது, இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க எடப்பாடி பழனிசாமி அணின்னு இந்த அளவுக்கு இறங்கி பேசிட்டாங்க. நாங்களும் அடுத்த ஆர்ப்பாட்டத்தில்
எடப்பாடி அணியில் இப்போ என்னென்ன நிர்வாகிகள் இருக்காங்க, எங்கேருந்து இவர்களுக்கு பணம் வருது, யார் யார் பணத்தை செலவு பண்ணுறது, எப்படி இந்த ஆட்களை போட்டாங்க? ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு ராஜமாணிக்கம், வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து அந்த ஊரில், அதாவது தஞ்சாவூர், ஒரத்தநாடு, மதுக்கூர், மன்னார்குடி இந்த ஊரில் எல்லாருமே இப்போ போட்ட நிர்வாகிகள் யாருமே அதிமுகவினர் இல்லைங்கிறாங்க. வைத்திரிங்க மணியில் சொல்கிறது அதிமுகவில் இருக்கவங்கள தான் நாங்கள் போட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, 88 மாவட்டத்தை வந்து ஓபிஎஸ் போட்டது யாருமே வந்து அதிமுகவினர் இல்லைன்னாங்க. அப்போ லோக்கலில் விசாரிக்கும் போது இல்லைங்க, அதிமுகவில் இல்லாத ஒருத்தரை எப்படி போட முடியும்? இதை எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமாரே சொல்லியே ஏற்கனவே ஒதுங்கியிருந்தவங்க தான் அவங்க சொல்கிறாங்க, இது ஏதோ ஃப்ளோவில் சொல்லிட்டாருங்க, தெரியாமல் சொல்லிட்டு இருக்காருங்க அப்படின்னு. ஒன்று இன்னொன்று, சரியோ தவறோ இன்னைக்கு வைத்தியலிங்கம் அவர்கள் அங்கே அசைக்க முடியாமல், ஓபிஎஸ் அணிக்கு அசைக்க முடியாமல் இருக்கிறது காரணம் ஒரு விஷயம், ஏற்கனவே அவர் வந்து தொகுதிக்காரர் ஒன்று. ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியூர் இருந்து அரசியல் பண்ணுறாருன்னு, இவர் ஜெயலலிதாமா இருக்கும்போது வெளியிலிருந்து அரசியல் பண்ணார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வைத்தியலிங்கத்துக்கு பெரிய பலம் என்னென்னா, ஏற்கனவே சசிகலா, டிடிவி இவங்க எல்லாத்தையும் வெளியேற்றின உடனே அந்த அங்கே இருக்கக்கூடிய சமூக மக்களுடைய கோபம் இயல்பாகவே எடப்பாடி இனிமையாக இருக்குது. அதனால் அவங்க வந்து நிறையா ஒன்றா இருக்காங்க. இன்னொன்று, நிறைய முக்குளத்தூர் அமைப்புகள் கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. இதில் நல்லா இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது, ஏற்கனவே திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்வி உதயகுமார் நிற்கிறார், அவரை எதிர்த்து அந்த முக்குளத்தூர் அவங்க நிற்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் சேர்த்து சொற்ப ஊரில் தான் ஆர்வி உதயகுமார் ஜெயிக்கிறார். இதனால் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டத்தில் இருக்க பெரும்பாலான நிர்வாகிகள், அதிமுகவில் இருக்க முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பெருசாக சசிகலா வைத்து பேசலை. இப்போ ஓபிஎஸ் பக்கம் அந்தளவுக்கு பேசலை. ரொம்ப கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஆர்வி உதயகுமார் நிறைய பேசிகிட்டு இருந்தார். இப்போ அவரு கொஞ்சம் சைலண்ட்டாக வரார். சைலண்டா ஆனாரா ஆக்கப்பட்டாரான்னு கூட அங்கே விவாதம் நடந்துட்டு இல்லைங்க, அவர் பேச ரெடியாக தான் இருக்காரு. சில விஷயங்களை கணக்கில் கொண்டு இன்னும் ஒரு ஒப்புதல் வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பு சொல்லுது. எதிர்ந்த போதிலும் தஞ்சாவூர்ல இன்னைக்கு வந்து வைத்தியலிங்கத்தை கார்னர் பண்ணி இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா, வைத்தியலிங்கத்தை பத்தி தெரியாதா, அவருடைய நேர்மை, நாணயம், அவர் வந்து தொகுதி மக்களுக்கு எதே பண்ணல, கட்சிக்காரங்களுக்கு எதுவும் பண்ணல, அவர் எப்படி வந்தாரு, இது வந்து பரபரப்பா பேசப்பட்டு இருக்குது. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும், வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு நம்பிக்கை பாத்திரமாக இருந்தாருங்கிறதுக்கு, ஏற்கனவே ஒரு தோத்த போது அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஏன்னா ஏற்கனவே ஒரு எடப்பாடி பழனிசாமி 4-5 பேர் இருப்பாங்க, அத்தம் மிஷன் அதெல்லாம் இருந்தாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து சசிகலா அவர்கள் மூலியமாக வந்தாலும் வைத்தியலிங்கம் அவர்கள் மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னராக இருந்தாங்க. வைத்தியலிங்கம் ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வைத்தியலிங்கம் கட்சியை வளர்க்கல, யாரையுமே கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க, நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்க தடையாக இருந்தார். அம்மா சீட்டு கொடுக்கும்போது இவர் எப்படிங்க தடையாக இருக்க முடியும்? ஒன்று, இன்னொன்று கட்சியை வளர்க்கல, அவர் சரியில்லைன்னா எதுக்கு அவன் அம்மா வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க? அதனால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு சந்தோஷம், வைத்தியலிங்கத்தை அவங்க தாக்கி பேசுனதுலேருந்து வைத்தியலிங்கம் அங்கே போகிறாரு இங்கே போகிறாருங்கிற வாதம் இல்லை. வைத்தியலிங்கம் ரொம்ப தெளிவாக ஓபிஎஸ் கூட இருக்கார். வரக்கூடிய காலங்களில் அங்கே இருக்கக்கூடிய நிறையா நிர்வாகிகள் இங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. மீண்டும் சந்திப்போம். நன்றி.